எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் செஞ்சிருக்காங்க. சரி வாங்க, எங்க அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பார்க்கலாம். இன்னைக்கு யூடியூப் சேனலுக்காக ஒரு ரெண்டு மூணு ரெசிபிஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதனால இன்னைக்கு அதெல்லாம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு கடகடன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் செஞ்சதே வந்து தயிர் சாதம் பண்ணி வச்சிடலான்னு ஃபஸ்ட்டு தயிர் சாதத்தை ரெடி பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். வாங்க ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் கேரட்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன இறாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன இறா வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கோசியும் சேர்த்துக்கோங்க. ப்ரான் காய்கறியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. முட்டையை வந்து தனியாக பொடிமாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்கும்போது வாசனை வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரான் கிரில் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நான் பண்ணி உங்களுக்கு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அன்றைக்கே வந்து நான் வந்து சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதோட ரெசிபீஸ் இந்த வீடியோலாம் வந்து நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் கிரில்லும் நாங்கள் வந்து அவனில் தான் பண்ணோம். சூப்பராக வந்திருந்தது அன்னைக்கு எங்களுக்கு சிக்கன் கிரில்ல. எல்லா ரெசிபீஸும் செஞ்சு முடிச்சாச்சு. எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வந்திருந்தது அன்னைக்கு. அடுத்தது நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச்னா தயிர் சாதம், ப்ரான் கிரில், ஆஃப் ஆயில், சிக்கன் கிரில், அப்புறம் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சாச்சு. இப்போ சஞ்சு அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்வா. வாங்க பார்க்கலாம். எங்க அம்மா செஞ்ச ஸ்பெஷல் லஞ்ச் வந்துச்சு, இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெருசா பிரான்லாம் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப சாப்பிட்டு போதே பார்க்க போதே அழகா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்கேன். ஆஹா வாவ், நல்லா இருக்கு பாருங்க. சாஃப்டாவும் இருக்கு, நல்லா ஹார்டாவும் இருக்கு. உள்ளலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கு. நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக இருக்கு. அதுவும் இந்த ப்ரான் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கு. இந்த ப்ரான் தந்தூரி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இது பார்க்க போதே பாருங்க அழகாக இருக்கு. நான் வந்து இந்த முட்டை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆஃப் பாயில் போட்டேன், அதனால் இந்த ஆஃப் பாயில் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுவும் இந்த ரைஸ் வந்து செம்மையாக இருக்கு. அதுவும் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ப்ரான்லாம் போட்டு அந்த டேஸ்டி அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன நினைக்கிறேன், சிக்கன் கிரில் வந்து நம்ம தனியாகவே சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல எப்படி இருக்குன்னு தனியாக இந்த சிக்கன் கிரில் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அது நல்லா ஜூஸியாக இருக்கு. நல்லா அந்த கிரில் பண்ணது வந்து அந்த டேஸ்ட்டு அதுக்குள்ளே நல்லா அந்த மசாலாலாம் ஏறி இருக்கு, செம்மையாக இருக்கு. இதையும் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஸ்பெஷல் லன்ச்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் அம்மாவும் சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த லஞ்சை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துங்க இந்த ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் ஃபுட்டியூருக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.